பொங்கலுக்கு நமக்கு தியேட்டர்ஸில் வரக்கூடிய படங்களில் பார்த்தோன்னா ரெண்டு பெரிய படம் இருக்குது. அதில் ஒரு பக்கம் துணிவு, இன்னொரு பக்கம் வாரிசு. துணிவு படத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அதோட ட்ரெய்லர் வந்துருச்சு. அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம அஜித் சாரை பார்த்துருப்போம். அதுவும் மாசா அவருடைய டைலாக்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தில் ஒரு பேங்க் ராபரி சீன், அவருடைய ஆக்ஷன், அந்த ஸ்க்ரீனில் அவர் இருந்தப்போ அவருடைய ப்ரெசன்ஸ், எப்பா சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது. ஒரு பக்கம் துணிவோட ட்ரெய்லர் அப்படி இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் வாரிசோட ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. தல தளபதி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் கிளாஸ் ஆகி வரக்கூடிய படங்கள் எப்போவுமே மாசாக இருக்கும், ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ துணிவு படத்தோட ட்ரெய்லர் அந்த பக்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க, இந்த பக்கம் வாரிசு படத்தோட ட்ரெய்லர் நான் எந்த விதத்துலையும் உனக்கு சலிச்சவன் இல்லை, நீ அந்த பக்கம்னா நான் இந்த பக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்பவே எனக்கு வந்து சே தளபதி இப்படி பண்ணியிருக்காரே, இவ்வளோ சூப்பராக இருக்காரே, ட்ரெய்லர் இவ்வளோ நல்லா இருக்கே, சென்டிமெண்ட் இருக்குது ட்ரெய்லரில் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு கமர்ஷியல் மூவிக்கான பக்கா ட்ரெய்லராக வந்திருக்கு. ஃபேமிலி சென்டிமெண்ட், சார்மிங்கான விஜய், நடுவில் காமெடி பண்ணுறாரு, இந்த பக்கம் ஃபேமிலி சென்டிமெண்ட், அவங்க அப்பா ஒரு கண்ணியமான அப்பாவாக தெரிகிறாரு, வில்லனிசம் பண்ண பிரகாஷ் ராஜ், அம்மா சென்டிமெண்ட், அங்கே ஜெயசுதா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ஆடியோ லான்ச்க்கு அப்போவே கேட்டிருப்போம், எல்லா சாங்கும் பார்த்தோம்னா சூப்பராக இருந்தது. தீ தளபதியாக இருக்கட்டும், இல்லை சோல் ஆஃப் வாரிசு, அந்த பாட்டை பற்றி பேசாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம், அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்ட் எமோஷன், லவ் இருக்குது, ட்ராமா இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. அந்த ஆக்ஷனும் வந்து பார்த்தோன்னா நம்ம தளபதிக்கு சர்க்காரில் எந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் இருந்தோ அந்த மாதிரி இருந்தது இந்த படத்தோட ஆக்ஷனை பார்க்குறப்ப. ஏன்னா அவருக்கு பின்னாடி அவ்வளோ நபர்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த ஒரு கேஜிஎஃப் ஃபீல்லாம் எனக்கு வந்து போச்சு அந்த ஆக்ஷனை பார்க்குறப்ப. ஸோ இவ்வளோ நல்லா ஆக்ஷன்லாம் செட்டாக இருக்குது. இந்த வாரிசு படத்தோட ட்ரெய்லர் வந்து நமக்கு ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லருக்கும் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு விஜய் நடித்த சிவகாசி படத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிற மாதிரி தோணுது இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப. அது எந்த வகையில் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியல, பட் என்னோட ஒரு கெஸ் தான் இது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா சிவகாசி படத்துலேயும் பிரகாஷ்ராஜ் தான் வில்லன், இங்கேயும் பிரகாஷ்ராஜ் தான் வில்லன். அங்கேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்தில் அவர் அண்ணனாக இருப்பார், பட் இங்கே அந்த குடும்பத்திலேருந்து அவர் வெளியே ஒரு உறுப்பினராக இருக்கார். அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு சில பல தொல்லைகளை கொடுப்பாரு, அவங்க தங்கச்சிக்கு சில பல தொல்லைகளை கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் பிரகாஷ்ராஜ் வந்து பார்த்தோன்னா அங்கே பயங்கரமான வில்லனிசம் பண்ணிகிட்ருப்பார். இந்த பக்கம் இவங்க குடும்பத்துக்கு, அவங்க குடும்பத்தோட ஒரு தொழில், ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அவர் தொல்லை கொடுக்குறாரு. ஸோ அதனால் அவங்க குடும்பம் உடஞ்சி போகுது. அங்கே வந்து பார்த்தோன்னா குடும்பத்தை அவராக உடைப்பார் அண்ணனாக இருந்து. இங்கே வந்து பார்த்தோன்னா வெளியே இருந்து குடும்பத்தை உடைக்கிறாரு. இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய இவரோட அண்ணன்கள் எல்லா குடும்பத்தை விட்டு வெளியே போகிறாங்க. அதாவது ஒரு சந்தோஷமாக இருந்த குடும்பம், ஒரு தேன் குடும் வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே வெளியே இருந்து கல்லை விட்டு எறிகிறாரு. கல்லை விட்டு எரிஞ்சிட்டு அவர் தப்பிச்சு போயிடுவார் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க எறிகிறவங்கலாம். ஆனால் அந்த தேன் வந்து பார்த்தோன்னா அவங்கள விடாது, நல்லா நறுக்கி எடுத்துரும். அந்த மாதிரி தான் இங்கே தளபதியும் வந்து பார்த்தோன்னா அவருடைய ஃபேமிலியை பிரித்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்த பிரகாஷ்ராஜ் அவர் வந்து பார்த்தோன்னா திரும்பி செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு அவரோட குடும்பத்தை ஒன்று சேர்க்க போகிறாரு. இது நமக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பவே நல்லா தெரியுது, தெளிவாக தெரியுது தளபதி வந்து எந்த மாதிரிலாம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பற்றி. இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் தளபதி வந்து பார்த்தோன்னா சார்மிங்காக இருந்தார். ஃபஸ்ட்டு சில சீன்ஸ்லாம் வந்தது, சில கட்ஸ்லாம் வந்தது. அந்த கட்ஸில் வந்து பார்த்தோன்னா தளபதி வந்து பார்த்தோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் தளபதி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்திருக்கு. அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு சீனில் கேரளாவில் இருக்கார், ஒரு சீனில் தமிழ்நாட்டில் இருக்கார், இன்னொரு சீனில் வந்து பார்த்தோன்னா அகமதாபாதா வாரணாசியான் தெரியல அந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கார், ஹிமாலயாஸில் கூட இருந்தார். ஸோ தளபதி வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அவர் எல்லா விஷயத்தையும். அதான் இந்த மாதிரி தளபதியை நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ அங்கே அவர் கூலாக இருக்கார். அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா வாத்தலிவா சாங் வருது, அதில் அவர் வந்து பார்த்தோன்னா டான்ஸ், அந்த எனர்ஜி, தளபதியோட எனர்ஜியை வந்து யாருமே அடிச்சிக்கவே முடியாதுங்க. அவர் டான்ஸ் ஆகிறப்போ அவரோட எனர்ஜியாக இருக்கட்டும், அந்த ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், எப்பா எப்படி தளபதி இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவர் கூட ஆடினவங்களோட எனர்ஜியும் ரொம்பவும் நல்லா இருந்தது. ஸோ அது பார்க்குறப்பவே தளபதி மாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லி ஒன்று ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகிறப்பே பேக்ரவுண்டில் அம்மாவோட வாய்ஸ், வீடுங்கிறது வெறும் கல்லுமண்ணு தாண்டா, ஆனால் குடும்பம் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா தளபதிக்கு குடும்பம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அந்த ஒரு டைலாக் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தோன்னா ட்ரெய்லர் உள்ள ட்ராவல் ஆகுது, ஃபேமிலியை காட்டுறாங்க. சரத்குமார் சார், அவங்க பசங்களோட, வைஃபோட, அந்த சீனில் சாம் இருந்தார், கணேஷ் வெங்கட்ரமணன் இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட ஒரு ஃபேமிலி இருந்தது, கல்யாணம் ஆகிட்டு குழந்தை குட்டியோட நல்லா இருந்தாங்க. ஸோ நம்ம விஜய் சார் கூட அந்த பசங்க கூட அவர் வந்து சின்ன சின்ன சினிமி ஷோலாம் பண்ணுவார் இல்லையா, அதையும் நம்ம வந்து இந்த படத்தில் பார்க்கலாம். அதுவும் வந்து நம்ம ஆன்ஸ்க்ரீனில் ரொம்பவும் நல்லா இருக்க போது, நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சீனாக இருக்க போது. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த பக்கம் அவங்க அந்த ஃபேமிலியை காட்டிகிட்டே அங்கே வந்து பார்த்தோன்னா சுமன் சார் வந்து ஒரு டைலாக் கேட்குறாரு, இந்த காலத்திலும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், நீங்கள் உங்கள் ரெண்டு பசங்களை பற்றி சொன்னீங்க ஆனால் மூணாவது பையனை பற்றி சொல்லலையே அப்படின்னு சொல்கிறப்ப தான் நம்ம தளபதிக்கு போது அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காரு ஊர் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்படியே சில கட்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா விஜய்க்கு வந்து பார்த்தோன்னா அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, எங்கே இருக்க நீ இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்போ தளபதி சொல்கிறாரு, எங்கே இருந்தாலும் அது நம்ம இடம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. தளபதி இந்த மாதிரி கூலாக
ரொம்பவும் சார்மிங்காக பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தோன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தளபதி இப்படி பார்க்க கண்டிப்பாக விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நானும் என்ஜாய் பண்ணேன். அதிலிருந்து பார்த்தோன்னா ஒரு ஜம்ப் வருது. அந்த ஜம்பில் வந்து பார்த்தோன்னா அப்படியே இதுக்கு முன்னாடி எப்படி கூலாக போயிட்டு இருந்ததோ அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சீரியஸாக போகுது, கொஞ்சம் ஆக்ஷனேட்டடாக போகுது, கொஞ்சம் விறுவிறுப்பாக போக ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ வந்து பார்த்தோன்னா சரத்குமார் அவர்கள் வந்து ஒரு டைலாக் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு டைலாக் சொல்கிறார். அந்த டைலாக்ல ஒரு நல்ல வேட்டைக்காரனுக்கு கண்ணில் மண் விழுந்தாலும் கண்ணை திறந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதை கேட்குறப்பவே அவர் அந்த பிஸ்னஸை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கருதி வந்து அதை சொல்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது வந்து அவங்க பசங்களுக்கு அவர் கொடுக்குற ஒரு அட்வைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ அவங்க பிஸ்னஸை எப்படி பார்த்துக்கணும், எந்த மாதிரி இதுக்கப்புறம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் சார் அவங்க பசங்களுக்கு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் சரத்குமார் சார் அந்த டைலாக் சொல்ல ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தோன்னா பிரகாஷ்ராஜ் சாரோட அந்த என்ட்ரி, ஒரு ஹெலிகாப்டரில் வராரு, ஒரு பக்கா வில்லனிசம் அவருடைய அந்த கெட்டப்பாக இருக்கட்டும், அவருடைய அந்த ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அவரை பார்க்குறப்பவே நமக்கு தெரியுது ஓகே இவர் பயங்கரமான வில்லனாக இருக்க போகிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நம்ம தளபதியும் பிரகாஷ்ராஜ் சாரும் நிறைய படங்களில் வந்து ஹீரோ வில்லன் இந்த காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் இந்த படமும் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய இடத்த பிடிக்க போகுது, ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறத நமக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பவே தெரியுது. பிரகாஷ்ராஜ் சார் வந்து பார்த்தோன்னா நம்ம தளபதிக்கிட்டே இந்த டைலாக்கை சொல்கிறாரு. வேடனுக்கு வேட்டை தான் தொழில், போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லு, இந்த சீட்டோட ஹீட் என்னென்னு இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இதை கேட்டு நம்ம தளபதி வந்து பார்த்தோன்னா ஒரு பதில் சொல்கிறாரு. அதுக்கு நடுவில் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போகுது, ஆக்ஷன் சீக்வன்ஸ் போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம தளபதி அந்த ஆஃபீஸ்க்குள்ளெல்லாம் வராரு, அந்த கம்பெனிக்குள்ளெல்லாம் வராரு. அந்த டைமில் வந்து தளபதி ஒரு டைலாக் சொல்கிறாரு, அது வந்து சும்மா பேக்ரவுண்டில் வந்துக்கிட்டு இருக்கு. பவர் சீட்டில் இருக்காது சார், அதில் வந்து உக்காடுறான்ல அவன்கிட்ட தான் இருக்கும் நம்ம பவர், அந்த ரகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த டைலாக் கேட்குறப்பே உங்களுக்கு தெரியும் தளபதி வந்து பார்த்தோன்னா பிரகாஷ்ராஜ் சார் செஞ்ச ஒரு வேலையை கண்டிப்பாக பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பேசியிருப்பார். ஸோ அவரோட பிளான் வந்துட்டு உடைச்சிட்டு இப்படி வந்து அவர் பேசுகிறப்ப அந்த டைலாக்கோட பவர் தியேட்டரில் அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா எனக்கு வந்து இப்போயே புல் அடிச்சதுங்க. அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பலாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக, அவ்வளோ பிரம்மாண்டம்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு தக்க பதிலடின்னு சொல்லுவோம்ல, அப்படியே அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குறதுனா ஃபயராக இருக்கும்ல, அந்த ஃபயரான ஒரு ரிப்ளேவாக அது வந்து நான் நினச்சேன். அது ஒரு சூப்பராக இருந்தது அந்த தளபதியோட அந்த ஒரு ரிப்ளை வந்து. அதுக்கப்புறமா அகைன் ஒரு ஜெம் வருது, அதில் வந்து பார்த்தோன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த விறுவிறுப்பான போன காட்சிகள் மாதிரி தளபதி வந்து பார்த்தோன்னா அந்த ரொமான்ஸ் அந்த ஒரு செட்டப்புக்குள்ளே போகிறாரு. அங்கே வந்து பார்த்தோன்னா ராஷ்மிகா வந்தன் வராங்க, யோகி பாபு வராரு. ஸோ இவங்களுடைய அந்த சீக்வன்ஸில் அது வந்து பார்த்தோன்னா ஒரு 12-13 seconds தான் இவங்களுக்கான ஒரு ஸ்பேஸே இருந்தது. அதில் வந்து பார்த்தோன்னா ராஷ்மிகா மந்தானை கூட ஒரு சின்ன ஒரு பிரேக்கப்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன மனக்கசப்பு. அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு செடியில் பூக்குற பூ திரும்பவும் பூக்காது சார் அப்படிங்கிற மாதிரி யோகி பாபு ஒரு டைலாக் சொல்லி அதுக்கு விஜய் சார்ன்ட்டு கம்மு போட்டு ஒட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் சொன்னது வந்து பார்த்தோன்னா காமெடியாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ படத்தில் வந்து பார்த்தோன்னா யோகி பாபுக்கும் விஜய் சாருக்கும் நல்ல சின்ன சின்ன காமெடி சீக்வன்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் ராஷ்மிகா மந்தானா கூட அந்த ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் விஜய் சாருக்கோட அம்மா ஃபேமிலியோடு சேர்ந்து ராஷ்மிகா மந்தானாவும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து பார்க்குறப்ப நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும், அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுலேருந்து திரும்ப ஒரு ஜம்ப் பண்ணுங்க, திரும்ப அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது. பிரகாஷ்ராஜ் சார் உள்ளே வராரு, ஃபேமிலியில் வந்து பார்த்தோன்னா அடி மேலே அடி விழுது, அவங்க அண்ணங்க ரெண்டு பேரும் வீடு விட்டு போகிறாங்க. தளபதியும் வந்து பார்த்தோன்னா வீட்டிலேருந்து சோகமாக வெளியே வராரு, சரத்குமார் சார் சோகமாக உட்கார்றாரு, அவங்க அம்மா சோகமாக இருக்காங்க. அவங்க அம்மா சோகமாக வந்து பார்த்தோன்னா விஜய் சாரை பார்த்து பல டைலாக்ஸ் பேசுகிறாங்க. அவங்க அம்மா அப்படி என்ன பேசுனாங்கன்னா, வீடு என் கண் முன்னாடியே உடஞ்சிட்ருக்கு, நீ என்னை தாண்டி எங்கேயோ போயிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு நம்ம தளபதியும் அப்படியே சோகமாக உடஞ்ச வாக்கில் வெளியே போகிறாரு. இந்த ஒரு சுச்சுவேஷனை வச்சு பார்க்குறப்ப தான் எனக்கு தெரியும் அந்த சோல் ஆஃப் வாரிஸ் அந்த சாங் அந்த ஒரு இம்பாக்ட் க்ரியேட் ஆக போகிற ஒரு சுச்சுவேஷன், அதாவது அவங்க ஃபேமிலிக்கு வரக்கூடிய அந்த பாதிப்பு, அந்த பாதிப்புலேருந்து எல்லாருமே உடஞ்சி போயிடுறாங்க, சுக்குநூறு ஆயிடுது அந்த வீடே. அவங்க அம்மா சொன்ன மாதிரி தான், இந்த வீடு என் கண்ணு முன்னாடியே உடஞ்சி போகிறத நான் பார்க்குறேன். அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, வீடுங்கிறது வெறும் செங்கல் மண் தான், குடும்பங்கிறது அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அவங்க குடும்பம் உடஞ்சி போகுது, அவங்க குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போகுது. இப்படி ஒன்றுமே இல்லாமல் போன குடும்பம் திரும்ப எப்படி கம்பேக் கொடுக்கும் அப்படின்னு தான் நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே தியேட்டரில் கண்டிப்பாக யோசிக்க போகிறோம். ஏன்னா அந்த குடும்பம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பாதிப்புக்குள்ளாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது தெளிவாகவே. சரி, இதுலேருந்து அவங்க கம்பேக் கொடுக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் வருது. கம்பேக் கொடுக்குற டைமில் வந்து பார்த்தோன்னா சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் போது தளபதி கம்பேக் கொடுக்குற மாதிரியான சீன்ஸ் வருது. அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா பிரகாஷ்ராஜ் கிட்ட நம்ம தளபதி பேசுகிறாரு, மாமே. இந்த மாமி அப்படிங்கிற வார்த்தை கேட்டோடனே எனக்கு வந்து பார்த்தோன்னா வசூல் ரஞ்சன் எம்பிபிஎஸ்ல மாமு அப்படின்னு சொல்லுவார், அது ஞாபகம் வந்துருச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மாமே, அன்போ அடியோ, கொடுக்கும்போது யோசிச்சு கொடுக்கணும், எனக்கு கொடுத்துட்டா நான் ட்ரிபிளாக திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தளபதி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருதுங்க. அந்த பக்கா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தளபதி வந்து பார்த்தோன்னா சூப்பராக அதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரை பார்க்குறப்போ ஒரு ஷாட்டில் வந்து எனக்கு மாஸ்டரோட ரெஃபரன்ஸ் வந்து போகுது, இன்னொரு ஷாட்டில் கேஜிஎஃப் ரெஃபரன்ஸ் வந்து போகுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஆக்ஷன்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க, நாங்கள் ஸ்டன்ஸ்க்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தளபதி வந்து பார்த்தோன்னா அடி அடி அடின்னு சொல்லிட்டு அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது இந்த சீன்ஸ் எல்லாருமே. இதுக்கு முன்னாடி அவர் பிரேக் ஆகி போகிறப்ப ஒரு காயப்பட்ட சிங்கமாக போயிருந்தார், காயப்பட்ட சிங்கம் வந்து ஒரு கம்பேக் கொடுத்தா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தியேட்டரில் பார்க்க போகிறோம். தளபதி செய்ய போகிற ஒவ்வொரு விஷயத்துலையும்
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் சாருக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு மாசான டைலாக் சொல்கிறாரு. என்ன டைலாக் தெரியுமா? கிரவுண்டு ஃபுல்லாக உன்னோட ஆளாக இருக்கலாம், ஆனால் ஆடியன்ஸ் எல்லாமே ஒரு ஆள் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளமா ஆட்ட நாயகன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது கேட்குறப்ப நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். தளபதி மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப கத்தணும் போல தோணிருச்சு. அது கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்குறப்ப கத்தி என் தொண்டெல்லாம் போக போகுது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக தளபதி வந்து பார்த்தோன்னா அந்த டைலாக் வந்து டெலிவர் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஷாட்லலாம் பார்த்தோன்னா அடுத்தடுத்து ஒரு குவாரி, ஹார்பர், அப்புறம் கம்பெனி இந்த மாதிரி ஜெம்பாய் ஜெம்பாய் போயிட்டு இருந்தது. தளபதி வந்து பார்த்தோன்னா மாசாக வந்துகிட்டு இருந்தார். இதெல்லாமே முடிகிறப்ப டைட்டில் கார்டு வருது. டைட்டில் கார்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தளபதி ஒரு டைலாக்கை சொல்லி அப்படியே அந்த ட்ரெய்லர் முடியுது. அந்த டைலாக் வந்து தளபதி என்ன சொல்கிறாருன்னா, அப்படி பேக்ரவுண்டில் வந்து பார்த்தோன்னா விஜய் சார் வந்து திரும்பி நின்றுட்டுருக்காரு. ஒரு லாங் ஷாட் இருக்குது, அவர் அந்த இயற்கையை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த பக்கம் சரத்குமார் சார் சரியாக புரோக்கனாக உக்காந்துட்டுருக்காரு. அப்போ அவர் சொல்லுவார், குடும்பம்னா குறை இருக்கும் தான், நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ட்ரெய்லர் முடியும். ஸோ ஸ்டார்டிங்லையும் சரி எண்டிங்லையும் சரி குடும்பத்தை பற்றினா ரெண்டு டைலாக், அந்த குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கடந்து நம்ம குறைகளால் நிறைஞ்சவங்க தான், அந்த குறைகளை ஏற்றுக்கிட்டு நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நிறைகள் மூலமாக நம்ம வாழ்ந்தோன்னா ஒரு மகிழ்ச்சியான குடும்பமும் சரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலோடு இந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லரில் நமக்கு வந்து உணர்த்தியிருக்காங்க. இதுக்கு நடுவில் சின்ன காமெடி, ஒரு நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒரு சென்டிமெண்ட்டான பாடல், தளபதிக்கான ஒரு பாடல், ரசிகர்களுக்கான ஒரு பாடல்னு சொல்லிட்டு நமக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஒரு கமர்ஷியல் மெட்டீரியலாக இந்த படம் நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ண போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம ரிஃப்ளெக்ட் டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.